வணக்கம். கடவுள் களஞ்சியம் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற பிரம்மதேசம் புதூர் கிராமத்துல அமைஞ்சிருக்கிற இரண்டு சிவாலயங்களை பத்தி பார்க்க போறோம். திருவண்ணாமலை மாவட்ட எல்லைக்குள்ள இருக்கிற இந்த சின்னஞ்சிறு கிராமத்துக்கு ஒரு பெருஞ்சிறப்பு இருக்கு. கடல் கடந்தும் கூட பல தேசங்களை கைப்பற்றி மிகப்பெரிய தேசமாண்ட மாமன்னர் ராஜேந்திர சோழரின் சமாதி நினைவாலயம் இருக்கிற ஒரு அழகிய கிராமம்தான் இந்த பிரம்மதேசம் கிராமம். இந்த நினைவாலயம் பத்தி நம்மளோட கடவுள் களஞ்சியம் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க தவறாம பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிரம்மதேசத்துல இருந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கிற சாலையில அமைஞ்சிருக்கு பிரம்மதேசம் புதூர் கிராமம். இங்கிருந்து வலதுபுறம் திரும்பினா கொஞ்ச தூரத்துல ஒரு சிறிய வயல்வெளி நடுவுல மறைஞ்சி இருக்கிற சிவாலயத்துக்கு போக போறோம். இங்க கோயில் கொண்டுள்ள இறைவனின் திருப்பெயர் ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரர். ஒத்தையடி பாதை வழியா கொஞ்ச தூரம் நடந்ததும் புதிதாக கட்டப்பட்ட நான்கு தூண் மண்டபத்துக்கு கீழே சிவனின் அதிகார நந்தி வீற்றிருக்காரு. சிவபெருமான் ருத்ர கோட்டீஸ்வரரா வீற்றிருக்கிற இந்த தலத்துல நந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே தில்லைக்கூத்த நடராஜ பெருமானின் ருத்ர தாண்டவ கோலம் காணப்படுது. இந்த கோவில்ல ஆகம விதிப்படி அமைந்திருக்க வேண்டிய பலிபீடம், கொடிமரம் போன்ற அமைப்புகள் காணப்படல. ஒருவேளை காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கலாம். நந்தி மண்டபத்துக்கு எதிரே எட்டுக்கால் கர்த்தூன் மண்டபத்தை தாண்டி கருவறை இருக்கு. இங்க தனி விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரரை தரிசிக்கலாம். ஒரு முறை அசுரர்களால தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டாங்க. எனவே சிவபெருமானை சந்தித்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். தங்களை மூ உலகிலும் வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லைன்னு ஆணவத்தோட தெரியறவங்களை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் தன்னோட உடல்ல இருந்து கோடி ருத்ரர்களை உருவாக்கி அசுரப்படையை துவம்சம் செஞ்சாரு. போருக்கு பின் ருத்ர வீரர்கள் சிவனை வணங்கி அவரோட ஹிருதய கமலத்துல ஐக்கியம் அடைஞ்சாங்க. கோவில சுற்றிலும் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுது. இந்த கோவில் திருப்பணி செய்யப்பட்ட காலம், திருப்பணி செய்தவர்கள் பற்றிய உறுதியான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. ஆனா கோயிலை பார்க்கும் போதே இது சோழர் அல்லது பல்லவர் காலத்து திருப்பணியாக இருக்கலாம்னு தோணுது. ஒரு காலத்துல சுற்று பிரகாரம் அர்த்த மண்டபம் எல்லாம் கொண்டு முழுமையான தோற்றத்தோடு விளங்கிய இந்த கோயில் இப்போ போதிய கவனிப்பின்றி முற்றிலும் சிதைந்து போயிருக்கு. சுற்று பிரகாரம் முழுவதுமே சரிஞ்சு போய் கற்பலகைகளும் தூண்களும் தரைமட்டமாகி இருக்கு. சைவ சித்தாந்தப்படி சிவபெருமானோட ருத்ர அம்சங்கிறது பஞ்சபூதங்கள்ல அக்னியோட அம்சமா குறிப்பிடப்படுது. தேவர்களுக்கு அபயம் தந்தருளிய ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரரை தரிசிக்கும் போது நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு பிறக்கும். குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ருத்ர கோட்டீஸ்வரரோட அருள் சிறந்த பலனை தரும். அடுத்ததா ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ரீ சொர்ணாம்பிகை தேவி உடனுரை ஸ்ரீ கன்னிகேஸ்வரரை தரிசிக்கலாம். சப்த கன்னியர்கள் தங்களோட பாவம் தீர இத்தல இறைவனை வந்து வழிபட்டு பாவ விமோச்சனம் அடைந்தனர். கோவிலுக்கு வெளியே ஸ்தல விருட்சமான பெரிய அரச மரம் அமைந்திருக்கு. இடதுபுறம் எல்லை தெய்வங்களும் ஒரு புற்றும் அமைந்திருக்கு. கொஞ்ச தூரம் உள்ள போனதுமே அழகிய மண்டபத்தின் கீழ் சிவனின் உத்தரவை எதிர்நோக்கி நந்தி தேவர் பொறுமையின் சிகரமா காத்திருக்கார். அவருக்கு எதிரே 15 கர்த்தூன்கள் கொண்ட ஒரு மகா மண்டபம் இருக்கு. மகா மண்டபத்தின் நடுநாயகமா ஸ்ரீ சொர்ணாம்பிகை தேவி தென்திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். அருகிலேயே காசி விஸ்வநாதர் அமைந்திருக்கிறார்.
மகா மண்டபத்துக்கு அடுத்து தனி விமானம் கொண்டு கிழக்கு திசை நோக்கி ஸ்ரீ கன்னிகேஸ்வரர் காட்சி தருகிறார். சிதிலமடைந்த பழங்காலத்து கருவறையும் விமானமும் புதுப்பிக்கப்பட்டு வருது. விநாயகர், ஆறுமுகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் காட்சி தர்றாங்க. கோயிலுக்கு தெற்கே உயரமான வாகன மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் மேலே சிவபெருமான் ரிஷபரூடரா காட்சி தராரு. இந்த வாகன மண்டபத்திலையும் மகா மண்டபத்திலையும் பல கல்வெட்டு தகவல்களும் புடைப்பு சிற்பங்களும் காணப்படுது. அதில் ஒரு கல்வெட்டு செய்திப்படி இந்த ஆலயத்திற்கு நந்தா விளக்கு ஏற்றி பராமரிக்க சோழ மன்னர்கள் பல வருவாய் நிலங்களை தானம் வழங்கியிருக்காங்க. இந்த சிற்பங்கள் எல்லாம் 3 குலோத்துங்க சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டதாகவும் அதன் பின் 12 நூற்றாண்டில் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் கல்வெட்டு தகவல்களில் இடம்பெற்றிருக்கு. மிகவும் பாழடைஞ்ச நிலையில இருக்கிற இந்த கோயிலில் சில நல்ல உள்ளங்கள் சேர்ந்து திருப்பணி செய்து பொலிவு பெற செய்து வர்றாங்க. நம்ம மண்ணில் வாழ்ந்த பல மன்னர்களும் வள்ளல்களும் பல நூற்றாண்டுகள் நிலைத்திருந்து மக்களுக்கு பயன்படணுங்கிற நோக்கத்தில் கற்றளி எனப்படும் கற்கோயில்களை எழுப்பினாங்க. ஆனால் நம்மளோட கவனமின்மையால் பல கோயில்கள் சிதைந்து அழிஞ்சு போச்சு. தற்போது அழிவின் விளிம்பில் இருக்கிற இது போன்ற கோயில்களை பராமரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்ரீ ருத்ர கோட்டீஸ்வரரையும் ஸ்ரீ கன்னிகேஸ்வரரையும் தரிசிக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்தா தன்னார்வ திருப்பணி கைங்கரியம் செய்கிற யாராவது இந்த கோயிலை மீட்டெடுக்க உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். இது போன்ற பல அரிய கோவில்களை பற்றிய தகவல்களை பெற எங்களோட கடவுள் களஞ்சியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.